தமிழ் சினிமா எப்பவுமே காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 99.99% எல்லா படத்துலயுமே லவ் இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி லவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி லவ் டயலாகுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படம் பார்க்கும் போது காதல உணர வைக்கிது தமிழ் சினிமா. காதல் உலகம் ஃபுல்லா இருக்கு, ஆனா அதை வீட்டுக்கு வீடு எடுத்துட்டு வந்து கொடுத்த பெருமை நம்ம தமிழ் சினிமாவை தான் சேரும். அப்படி சினிமாவோடு சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு தமிழ் சினிமாவும் நிறைய பேருடைய வாழ்க்கையை சொல்லுது. பல தமிழ் சினிமா டயலாக் பல பேரோட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா ஸ்பெஷல் லவ் டயலாக் பார்க்கலாம் நம்மளுடைய ஃபிளிக்ஸ்வுட்ல. காதல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு படம் தான் அலைப்பாயுதே. அலைப்பாயுதேல அருமையான ஒரு காதல் டயலாக் இருக்கு. சக்தி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அலைப்பாயுதே படத்துல மாதவன் ஷாலினிட்ட சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நிறைய பேரு எல்லா காதலர்களுமே தங்களோட நிஜ வாழ்க்கையில பயன்படுத்தியிருப்பாங்க. காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விதத்துல அருமையான ஒரு படம் அப்படின்னு சொன்னா அது காதலுக்கு மரியாதையை சொல்லலாம். நான் உன்னை 1000 முறையாச்சும் பார்த்திருப்பேன், கனவுல என் மனசுக்குள்ள மறந்துடுறேன், எல்லாத்தையுமே மறந்துடுறேன், ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்து ஆசை தீராத உன் முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு, அதை என்னால மறக்கவே முடியாது. காதலுக்கு மரியாதை படத்துல விஜய் ஷாலினிட்ட சொல்லக்கூடிய இந்த வசனம் விஜயோட சிறந்த காதல் வசனத்துல ஒன்னாவே இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெஸ்ஸிய லவ் பண்ணேன்? இந்த வசனத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா இந்த படம் விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு. காதல தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது, அதுவா நடக்கணும், நம்மள போட்டு தாக்கணும், தலைகீழா போட்டு திருப்பணும், எப்பவுமே கூடவே இருக்கணும், அதுதான் உண்மையான லவ். விண்ணை தாண்டி வருவாய் படத்துல சிம்பு பேசிய இந்த வசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ரொம்பவே பிடிச்ச காதல் வசனத்துல ஒன்னாவே இருக்கு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க கூடவே வாழ்க்கையை வாழணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், உங்க கூட சண்டை போடணும், உங்க தோல்ல சாஞ்சு அலணும், இப்ப போலவே உங்க மேல பைத்தியமா இருக்கணும் அப்படின்னு காக்க காக்க படத்துல சூர்யாவிட்ட ஜோதிகா பேசக்கூடிய இந்த வசனம் ஜோதிகாவோட வாழ்க்கையில உண்மையாவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு காதல ரொம்பவே வெளிப்படையா சொல்லக்கூடிய வசனமா இது அமைஞ்சிருக்கும். நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா, சரி வா வந்து பைக்ல உட்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். மெட்ராஸ் படத்துல கேத்ரின் தெரசா ஒரே வசனத்துல தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வசனம் காதலர்கிட்ட ரொம்பவே வரவேற்பை ஏற்படுத்திருக்கு. இந்த டயலாக பேசிய நிறைய பேர் லவ் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லக்கூடிய வசனமும் ரொம்பவே பிரபலம் இந்த காதலர்கள் மத்தியில. எனக்கு எங்க அப்பா கிட்ட மட்டும்தாங்க பயம், மத்தபடி ஐ லவ் யூங்க அப்படின்னு நயன்தாரா கிட்ட ஜெய் காதல சொல்லக்கூடிய வசனம் ரசிகர்கள் பல பேத்தால கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் நிறைய காதலர்கள் இந்த வசனங்களை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு சினிமா, காதல், ரசிகர்கள் இப்படி மூணு பேர்த்தையுமே பிரிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையோட ஒன்றியே இருக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா. நம்மளுடைய ஃபிளிக்ஸ்விட் சார்பாக காதலர் தின வாழ்த்துக்கள் அனைத்து காதலர்களுக்குமே.